பற்றியும் நிறைய விஷயங்கள் படத்தை பற்றியும் சுவாரஸ்யமாக ஹாரிஸ் சார் இவ்வளோ நேரம் வந்து பேசுனது நாங்கள் எங்கேயுமே வந்து பார்த்தது கிடையாது பட் இட் இஸ் ஸோ நைஸ் டு ஹியர் யூ ஸ்பீக்கிங் சார் தேங்க்யூ வெரி மச் பேசுகிறீங்களா சார் ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாக நிறைய இருக்குது பேசுறதுக்கு ஐ மீன் அவர் வந்துட்டு இவ்வளோ பேச மாட்டார்னே தெரியும் இப்படி ஆடுவாரான்னு எனக்கு இன்றைக்கி தான் எனக்கு வந்து தெரியுது சார் ஹேட் ஃபன் டான்ஸிங் வித் யூ அண்ட் இது மோர் தென் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ இஸ் அமேசிங் பிகாஸ் எங்கேயும் காதல் மாதிரி இன்றைக்கும் வந்து சவுண்ட் செக் போடுறதுக்கெலாம் அந்த சாங் தான் சார் போட்டு கரெக்டாக இருக்கா சவுண்ட்ஸ் அண்ட் செக் பண்ணுறாங்க இன்றைக்கி அது வந்து நம்மளுடைய காம்பினேஷனாக இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு பிரதரில் வந்து மகா மேஷி வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு சாங்காக என்றைக்குமே எனக்கு இருக்கும் என் ஃபேன்ஸுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் அண்டு அண்ணன் வந்து சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு அப்போ அண்ணன் யாருன்னு தெரியாது அப்போ வந்துட்டு அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர் டேரக்டர் ஆறதுக்கு முன்னாடி டிஎஃப்டி ஃபில்மில் அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர் அந்த அதுதான் இன்றைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் ஆல் த பெஸ்ட் சார் லைஃப்பில் தேங்க்யூ இந்த மேடை சரியான இடம் ஒரு சின்ன தகவலை சொல்லிக்கிறேன் பத்திரிகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னை முதல் முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜன் போட்டது மின்னலே படத்தில் கிடையாது அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் தான் அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிமில் நைன்டீன் நைன்டி த்ரீ ஆர் ஃபோர்னு நினைக்கிறேன் கரெக்டா நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயராக இருந்தேன் அப்போ அவங்க ஃபாதர் எடிக்குமோன் சார் எனக்கு தெரியும் அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணுறேன் ஹிட்லர்லாம் நிறைய தெலுங்குல பண்ணுவார் அப்போ அவர் பழக்கத்தில் அது அவர் மகன் அப்போ தான் டிஎஃப்டி பிடிச்சிருக்காரு அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணோன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சு இவரும் பாஸ்கர் வந்தீங்க

க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ப்ளூபர்ஸாக மட்டும் இல்லை அதை நம்ம யூடியூப்பில் எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா அது ஒரு சின்ன ரியாக்ஷனில் ஏதோ ஒரு கன்டென்ட் கிடைக்கும் நமக்கு அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய இருக்குது அண்டு இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேரில் வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ணுற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லோரும் ஒன்றா பார்த்தோம் ஊட்டியில் ஸோ அப்போ வந்துட்டு கத்திக்கிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஃபைனல்ஸ் கீழே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு எல்லோரும் அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது அண்ட் சரண்யா மேம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அதை வந்துட்டு ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஜென் கான்சன்ட்ரேஷனில் வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்டு மேம் உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க மேக்கப் ட்ரே தான் வச்சுப்பாங்க அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு புஃபேல ரெஸ்ட் இதில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட காட்டுவாங்க அவங்க செலக்ட் பண்ணுவாங்க சீப்பா இதுவா ஐப்ரோ இதுவா லேஷஸா ஆ ஓகேம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க மேம் உண்மையாகவே வந்துட்டு அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணோன்னு நினைக்கிறேன் ரொம்ப எனக்கு பிடிச்சிது அது உங்கள் கிட்டே அண்டு சுந்தர் சார் சொல்லவே முடியாது அவர் அவரோட மூணு படம் எனக்கு மூணு வருஷம் மேலே எனக்கு அவருடைய பழக்கம் எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்களில் ஏ லொக்கேஷனில் ஷிப்பெல்லாம் நாங்கள் பிடிச்சி ரிவர்ஸில் கூப்பிட்டு வந்தோம் அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது சுந்தர் சாரால் மட்டும்தான் முடியும் அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்போமே ஒரு பிரதராக நான் வந்து வேண்டி பேசு அண்ட் இந்த அசோசியேஷன் எப்பவுமே இருக்கணும் அடுத்த படமும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம் நம்மளுடைய தேர்ட் ஃபில்ம் தேங்க் யூ ஃபார் பீயிங் தட் பிரதர் டு மீ அண்ட் சும்மா மேம் தேங்க் யூ ஃபார் கம்மிங் தேங்க் யூ ஸோ மச் ஸ்வீட் ஆஃப் யூ டு கம் நட்டி சார் நட்டி சார் எப்படின்னா என் படத்தில் நட்டி சார் இருக்காருன்னா யோசிப்பாங்க இல்லைனா இல்லை காமெடி பண்ணுவாரா இல்லை ஏன்னா அவரை பிளேஸ் பண்ணவே முடியாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக ஆடியன்ஸ்க்கு அவர் தந்ததே இல்லை ஒரு நாள் கூட நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவார் அவர் அது ஒரு ரேர் காம்பினேஷன் சார் அது எப்படின்னு தெரில நீங்கள் கேமரா இருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது அது சொல்லாமல் நீங்கள் வந்து எங்களை வந்து ஓட்டினு இருக்கீங்க தயவு செஞ்சு ஒரு நாள் அது கற்றுக் கொடுங்க நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அண்ட் பியூட்டிஃபுல் சார் தேங்க்யூ ஸோ மச் ராவ் ரமேஷ் சார் ராவ் ரமேஷ் சார் வந்து ஆந்திராவில் வந்து பெரிய நடிகர் அவர் எஸ் அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்குல நிறைய டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வரும் அதனால அவர்கிட்ட பேசணும் சார் உங்கள் ஃபேன் சார் நல்லா பண்ணுறீங்க சார் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன் ஹலோ சார்னு சொல்லுறதுக்கு முடியும் என்னப்பா எப்படி இருக்கிறா நல்லா இருக்கிறேன் அப்புறம் அவங்க எங்கேருந்து வர அப்போ நல்லா இருக்கிறாரா அப்படி இப்படின்றாரு யார் யார் சார் எப்படி சார் நான் இங்கே வளர்ந்தப்பா இருந்தாப்பா அப்படின்ட்டார் அவர் அப்போ தான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு அதுதான் இந்த உச்சரிப்பு அதெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் வீடி கணேஷ் சார் அவர் வந்துட்டு செஸ்ஸில் நிறைய தடவை தோற்று போயிருக்காரு சொன்ன திட்டுவார் அவர் வின்னும் பண்ணியிருக்காரு அதோட அதை பற்றி பேச தேவையில்ல நமக்கு எதுக்கு அது வின் பண்ணியிருக்காரு அது ஜாலியாக ஒரு ஒரு ஹாப்பியாக அது போயிட்டே இருந்துச்சு அண்டு அண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ அது சொல்லிகிட்டே போகலாம் அண்டு என்னுடைய பிரதருன்லா சசி சார் அவர் வந்துட்டு இன்றைக்கி எனக்காக வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும் இந்த விழாவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னுடைய டீம் எல்லாருக்கும் என்னுடைய பிஆர்ஓ டீம்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய மேக்கப் டீம் என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தது வந்துட்டு உங்கள் எல்லாரால் தான் பாசிபிள் தேங்க்யூ ஸோ மச்